உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளம் வரும்போது, வெள்ளம் வந்தப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக கார்ட்டு மைக் எடுத்துகிட்டு போவார் ஒருத்தர், அவர் அப்படியே போயிட்டே இருப்பார், எங்கேயுமே யாருமே பேச மாட்டாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, பேசியிருந்தால் அப்போவே ஆட்சி கலைஞ்சிருக்கும் போல இருக்கு. ஐயையா இதில் நான் இப்போ தான் தெரியுது. அப்போ இப்படி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நான் யாரை போய் தேர்ந்தெடுக்கிறது? இப்போ ஐயா டிராபிக் ராமசாமி இருக்கார், சுப உதயகுமார் இருக்காங்க, வளர்மதி இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்தா தானே நான் ஓட்டு போட முடியும். அப்போ இவங்க எப்போ கட்சி ஆரம்பித்து நான் ஓட்டு போடுறது? அப்போ எனக்கு வேறு வழி தெரியாமல் இருக்குது. அப்போ பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தான் திரையில் பார்த்து அந்த பிம்பத்தை, திரையில் செய்த அவர்களுடைய நன்மைகளை நிஜத்திலே செய்வாங்கன்னு நம்புகிற காரணத்தினால தான் ஐயா ரஜினிகாந்த் பின்னாலையும் அண்ணன் கமலஹாசன் பின்னாலையும் போக தயாராக இருக்காங்க. அதுதான் இந்த தமிழகத்தினுடைய சாபக்கேடாக மாறி நிற்கிது. இப்போ ஐயா சகாயம் இருக்கார், அவர் வரணும். அவர் ஏன் வர மறுக்கிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு மக்கள் பாதைன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அந்த அமைப்பின் மூலமாக என்ன செஞ்சிட முடியும்? இந்த தேசத்தில் ஒட்டுமொத்தமாகவே ரஜினி சார் சொன்ன மாதிரி சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்ற மாதிரி, இந்த சிஸ்டம் எங்கேருந்து கெட்டு போயிருக்குன்னு நம்ம அலசி ஆராய்ஞ்ச மாதம் தமிழ்நாட்டில் மட்டும் கெட்டு போகல, சிஸ்டம் நாடு முழுக்க கெட்டு போயிருக்கு. அப்போ ரஜினி சார் என்ன செய்யணும்னா, அங்கே தான் போட்டி போடணும். 2019 டெல்லியை தான் டார்கெட் பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா சிஸ்டம் அங்கேருந்து தான் இவ்வளோ சிக்கல்களை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா மாநில அரசு என்பது அது எந்த அதிகாரமும் கிடையாது, அதை முதல்ல விளங்கிக்கங்க. அதுதான் இந்த மேடையை நான் அமைத்து கொடுத்ததுக்கான காரணம். அவர் சொன்னார் பாருங்க, ஒன்றுக்கும் நீங்கள் போராடுங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் கேள்வி கேளும்போது, முதல்ல கேள்வி கேட்கும்போது உங்கள் மேலே அடக்குமுறை வரும், ஆனால் ஒரு முறை அமுக்கிட்டு விட்டுருவாங்க, அப்புறம் நீங்கள் எந்திரிச்சிடலாம். இப்படி நீங்கள் கேள்வி கேட்க மறுத்துட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப 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 உங்கள் தலை மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் அது கட்டுப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 5 பைசா மணி பெட்ரோல் தினம் விலை ஏற்றுறான், உங்களுக்கு தெரியாமலே டெய்லி நீங்கள் பெட்ரோல் போட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரிக்கு 5 பைசா ஏறுது, 10 பைசா ஏறுது. நீங்கள் பாருங்கள், பேருந்து கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. சரி, பேருந்து கட்டணத்தை ஏற்றுனாங்கல்ல, என்ன செய்யணும் அவங்க? அப்போ பேருந்து கட்டணத்தை வந்து இதை மக்கள் உபயோகப்படுத்துறது, அதனால் இதை மக்கள் உபயோகப்படுத்துறதுக்கு அவங்க தான் அந்த கட்டணத்தை கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்புறம் 46 கோடியில் மணிமண்டபம் கட்டுறதுக்கு பணம் எங்கேருந்து வருது? நீ இங்கே அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து நீ விலையை ஏற்றிட்டு நான் மணிமண்டபம் கட்ட போகிறேன்னு சொன்னால், இந்த மணிமண்டபத்தால் யாருக்கு என்ன லாபம்? என்னுடைய தேவைகள் எல்லாமே தீர்ந்ததுக்கு பின்னாடி தான் நான் அதையெல்லாம் ரசிக்க முடியும். என்னுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ந்ததுக்கு பின்னாடி தான் நான் ஒரு பொழுதுபோக்குக்கே போக முடியும், சினிமாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். அப்போ இங்கே அடிப்படையிலே 1000 சிக்கல்களையும் கோளாறுகளையும் வச்சுக்கிட்டு இதுபோல் விஷயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு இவர்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா சினிமாவின் மூலமாக சொல்லும்போது தான் சரியாக வரும். வளர்மதி சொல்லும்போது சொன்னாங்க, சினிமா மேல்தட்டுக்கான சினிமான்னு. அது அவங்க என்ன எதை சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. சினிமா மேல்தட்டுக்கான சினிமா கிடையாது. மேல்தட்டு மக்கள் நான் சொல்கிறேன், யாரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதே கிடையாது. அவங்க ஓட்டும் போடுறது கிடையாது, தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதும் கிடையாது. இதை நல்லா விளையுங்க. விமானத்தில் பயணிக்கிறவன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது வரைக்கும் என் பக்கத்தில் உட்காந்து நான் பல பேரை சந்திச்சிருக்கேன். அப்படியா, நீங்கள் யாராவது ஒரு மிடில் கிளாஸு ஒரு லோ கிளாஸ் பீப்புள் என்னை பார்த்தாங்கன்னா சிரிச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லைங்களா? அப்போ என் பக்கத்தில் இருக்கவர் கேட்பார், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க அப்படிம்பார். நான் ஒன்றும் இல்லைங்க, சினிமாவில் இருக்கேன். அப்படியா, நான் படம்லாம் பார்க்குறதில்ல அப்படிம்பார். ரொம்ப சந்தோஷங்க. நான் அவருக்கு வேறு சில பதிலெலாம் சொல்லியிருக்கேன், இங்கே சொல்ல முடியாது ஒரு பொதுத்தளத்தில். அப்போ அதே போல் அவங்க வரிசையில் நின்று ஓட்டு போகிறதும் கிடையாது. 70% வாக்குப்பதிவுனா மிச்சம் 30% யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அவங்க ஓட்டு போகிறதும் கிடையாது. அதனால் சினிமா எப்பொழுதுமே இது வந்து நடுத்தர பாமர மக்களுக்கான சினிமாவாக தான் இருந்திருக்கு, எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி அதனால தான் அந்த சினிமாவை எடுக்கிறதுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ளே வர்றாங்க. அதனால் அவங்க எதை சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, சொல்லிட்டாங்க. மற்றபடி தருசி பேசும்போது அல்லது இந்த ஹரிஸ் பேசும்போது, ரெண்டு பேரும் பேசும்போது தமிழ் நல்லா தான் பேசுகிறான், இப்போ எதுக்கு இங்கிலீஷில் பேசுனான்னு தெரியல. ஒருவேளை இங்கிலீஷில் பேசுனா தான் ஹீரோன்னு நினைப்பாங்களான்னு அவன் என்ன நினச்சான்னு தெரில. ஓகே, ஏன்னா அந்த பொண்ணு தமிழில் நல்லா பேசுச்சு, பொதுவாக நடிகையே தான் அந்த வேலை செய்வாங்க. அது அந்த பொண்ணும்
இதை பார்த்த உடனே சொல்லுவாங்க, இப்போ இது இந்த யூடியூப்பில் இது வந்த உடனே கீழே கமெண்ட் வரும். இந்த கமெண்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இவங்க எப்பா போலி தமிழ் தேசியம் பேசுவாங்கப்பா, ஆனால் இவங்க படத்தில் பாரு வேறு மொழியில் இருக்க ரெண்டு பேரும் நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு உடனே ஒரு நாலு கமெண்ட் வரும். உடனே ஒருத்தன் எதுவுமே தெரியாதுங்க, ஒருத்தன் டைப் பண்ணுவான், நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படிமா, எதுவுமே இருக்காதுங்க. என்னமோ நான் பாகிஸ்தானுக்கு போனவுடனே பார்டரில் நின்று என்னை அவங்க ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் போகிற மாதிரி, என்னங்கடா அநியாயமாக இருக்கு. முஸ்லீமாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு போ, கிறிஸ்டினாக இருந்தால் அமெரிக்காவுக்கு போனால் எங்கடா போ, ஏடா எங்கள் மண்ணை விட்டு எங்கடா போச்சுடுறீங்க, யார் யாரடா போச்சுடுறீங்க. நான் 2006 இருந்து 2006 அன்றைய திமுக அரசுக்கு எதிராக ஐயா கலைஞர் அவர்கள் அப்போ தான் முதல்வராக தேர்ந்தெடுத்த 3 மாதத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணேன். ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாங்க தமிழில் பேர் வச்சதுக்கு. அப்போ நான் ஒரு கருத்தை முன் வச்சேன், வரி விலக்கால் யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லி. நம்ம பத்திரிகைக்காரங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க நல்ல ஒரு மேட்ரு கிடச்சிருச்சு, ஒருத்தையும் சிக்கிட்டாண்டா புரியலன்னு ஃபோட்டோ சென்ட்ரு பேஜ், அது ஒரு முக்கியமான பெரிய பத்திரிகை, அதில் சென்ட்ரு பேஜில் இவ்வளோ பெருசுக்கு நான் அப்படி கையை நீட்டுறது மாதிரி ஒரு ஸ்டில்லு, எனக்கு கீழே ஐயா கலைஞர் சின்னதாக, அவர் காலையில் 5 மணிக்கு புக்கு பிடிக்கிறவர், அவருக்கு எப்படி இருக்கும் எடுத்து பார்த்தோடனே என்னை யாருன்னே தெரியாதுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ராம் முடித்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது பருத்தி வீரர், அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு மேட்ரு பார்த்தோடனே அவர், ஐயோ யார் யாரு, ஒரு ரஜினிகாந்த் கமலஹாசனாக இருந்தால் கூட மனசு ஆறி போயிருக்கும், ஏன் நம்ம பேர் ஏதோ கேட்டிருக்காங்கப்பான்னு. இது யாருன்னே தெரியல, கையை வேற இப்படி நீட்டுறாங்க, கீழே இப்போ நான் சின்ன படத்தை போட்டிருக்காங்கன்னு. அவர் உடனே ஃபோன் அடிச்சிட்டாரு, யாருக்கு, இவருக்கு, ராமநாராயணன் தலைவரப்போ. ராமநாராயணனுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி, என்னப்பா இந்த மாதிரி, ஏப்பா நான் டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, உங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தன் இப்படி கேள்வி கேட்டிருக்கானேன்னு. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, டக்குன்னு ஐயா அவன் ஏடிஎம் கேன்ட்டார், இவர் டக்குன்னு ஐயா அவன் ஏடிஎம்கேன்னு சொல்லி முடிச்சிட்டார், அவ்வளோதான். அப்புறம் அப்படியா சரியா, அப்பா அவங்க அப்படி தான் பேசுவாங்க விட்டார். நான் ஊரில் ஷூட்டிங் இருக்கேன் தேனியில், இங்கேருந்து ஃபோன் வருது. இந்த சங்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, திரைத்துறை சார்ந்த சங்கங்கள், இது எப்பொழுதுமே ஆளுகின்ற அரசை அண்டி புழைக்கிற சங்கங்கள் தான் இது, அதுக்குன்னு ஒரு பெரிய சுய கௌரவமோ சுய மரியாதையோ கிடையாது. அதனால தான் நான் 2 முறை இருந்துட்டு இயக்குனர் சங்க செயலாளராகவும் பெப்சி தலைவராகவும் இருந்துட்டு இப்படி ஒரு பொழப்பு நமக்கு தேவையில்லைன்னு வெளியில் வந்துட்டேன் நான். அப்படிலாம் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு. நீங்கள் என்ன கேட்டாங்க, என்னை உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க மதுரையிலேருந்து, தேனியிலேருந்து மதுரை வந்து ஃப்ளைட்டை போட்டு வந்தால் ப்ரொடியூசர் கவுன்சில் அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், எக்ஸிபியூட்டர் அசோசியேஷன், மொத்த ப்ரொடியூசர்ஸு இவ்வளோ பேர் சுற்றி என்னை ஒரு ஆளை கொண்டு வந்து அப்சல் குருவை மாதிரி என்னை தூக்கில் போடாமல் விட்டாங்களே தவிர நான் டூவில் நிப்பாட்டாங்க. யோ நீ யாரியா, நீ எப்படியா நீ போடலாம், அதுவா இதுவான்னு ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு. அப்புறம் அதை சொல்லி ஒரு 6 மாதம் மொத்த பேர் சேர்ந்து நல்லா விளங்கிக்கங்க சங்கங்கள் என்னவாக இருக்குது. அப்போ ஒரு கருத்து யாரும் ரிசீவ் பண்ணலை, நான் சொன்ன கருத்து என்ன, வரி விலக்கால் யாருக்கு லாபம்னு கேட்குறேன். இது சினிமா என்பது வியாபாரம், 10 ரூபா போட்டால் 15 ரூபா எடுக்கணும்னு நினைக்கிற வியாபாரம். அப்படி இதில் நீங்கள் டாக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்குன்னு. நான் என்ன கருத்தை முன் வச்சேன் அப்படின்னா, தமிழில் பெயர் வைக்கிற படங்களுக்கு தான் தமிழக அரசின் விருது அறிவிக்கப்படும், தமிழக அரசின் சப்சிடி அறிவிக்கப்படும்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, வேணுங்கிறவங்க அது வைப்பாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க. நீங்கள் தமிழில் பூரா பெயர் வச்சு டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்கன்னா அவளின் இரவுகளும் தமிழ் பெயர் தானே, வைக்க மாட்டானா, அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுப்பீங்களா, அவன் மனைவி என் காதலி தமிழ் தானே, வைக்க மாட்டானா, சிற்றின்ப செல்லக்கிளி வைக்க மாட்டானா, இதைத்தான் அதில் சொல்லியிருந்தேன் நான். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், நான் சின்ன பிள்ளை கூட இருந்துட்டு போகிறேன், எதுக்கு பதில் சொல்லியிருக்கணும், இதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கணும். உடனே எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு ஒரு ரெட்டு போடுப்பா அப்படின்ட்டான், அது என்ன ரெட்டுன்னு தெரியல, இப்போ வேறு அடிக்கடி யாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்னு புரியலை நாங்கள். போட்டு ஒரு 6 மாதம் என்னுடைய தொழிலை முடக்கி சும்மா உட்கார வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தவன் எவனும் வரல, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கானா பிஆர்ஓக்கானா எல்லோரும் ஓடிப்பிட்டாங்க. என்னடா ஒருத்தவங்க கூட வரமாட்டேன்றீங்கன்னா, சார் உங்களை ஐஎஸ் ஃபாலோ பண்ணி தான் பார்த்துருந்துக்குங்கன்ட்டாங்க. அங்கே ஆரம்பித்தேன் நான் இந்த பொது விஷயத்துக்கு. அங்கேருந்து 2009 ஈழப்பிரச்சனைக்காக சிறை சென்றுட்டு வந்ததுக்கு பின்னாடி இருந்தும், அதுக்கு பின்னாடி எத்தனையோ போராட்டங்களில் நான் இருந்திருக்கேன், எத்தனையோ விஷயங்களில்
யாருமே என்னை வந்து டே நீ துளுக்க போயிடு அப்படின்னு சொன்னதே கிடையாது. நீ பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொன்னதில்லை. எப்போ மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அரசு விமர்சனம் செய்ய ஆரம்பித்தனோ, எப்போ ஹரிஹர ராஜா சர்மான்னு சொல்ல ஆரம்பிச்சனோ, அன்னையிலேருந்து கிளம்பிட்டாங்க நீ பாகிஸ்தானுக்கு போயிரு, இங்கே இருக்காத. எனக்கு ஒன்றும் புரியலை, பாகிஸ்தானுக்கு நான் ஏன் போகணும்? ஹரிஹர ராஜா சர்மா இங்கே இருப்பாராம், நான் பாகிஸ்தானுக்கு போகணுமா? இது என்ன நியாயம்னு தெரியலை. அவர் எப்பொழுதுமே சொல்கிறாரு அமீர் வந்து ஒரு மதவாதி அப்படின்னு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதை நான் இல்லைன்னு இந்த மேடையில் மறுக்க முடியாது. எனக்கு அவசியமும் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கும். என் ஜனாவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அவர் கம்யூனிஸ்ட்டு, அவரும் நானும் நட்பாக இல்லாமல் இருக்கோமா? கருப்பள்ளியப்பன் கடவுளே இல்லைம்பார். நாங்கள் மூணு பேர் தான் டெய்லி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், நாங்கள் நட்பாக வாழலையா? இந்த மேடையை பாருங்கள் நீங்கள், இந்த மேடையில் ஏதாவது ஒரு மத அடையாளம் தெரியுதா? உண்மையான சமய மத நல்லிணக்கத்திற்கு உதாரணம் தான் இந்த மேடை. ஹரிஹர ராஜா சர்மா போன்றவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், எந்த முத்திரையும் நீ என் மேலே திணிக்க முடியாது, நீங்கள் திணித்து எதுவுமே செஞ்சிட முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த விழாவை முடிச்சுட்டு இந்த முன்னாடி உட்காந்துருக்காரு ஒரு தூய வயசுனவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. அங்கே என்னுடைய ப்ரொடியூசர், நான் சொன்னேன் பாருங்க, முதப்பட ப்ரொடியூசரு அவருடைய மாமனாருக்கு சதாபிஷேகம், அதுக்கு நான் போகிறேன். என்னை விட நீ மத நல்லிணக்கத்துக்கு நீ உதாரணமாக இருந்துருவியா ஹரிஹர ராஜா சர்மா? என்னுடைய கடவுள் நம்பிக்கை வேறு, அவருடைய கடவுள் நம்பிக்கை வேறு, ஆனால் எங்களுடைய நட்பு வேறு. இப்படி தான் இந்த மண்ணும் இந்த நாடும் இருந்துக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் பிரிக்கணும்னு யாருமே நினச்சிடாதீங்க. நீங்கள் போலி தமிழர்கள் மீது அக்கறை காட்டுவதாக போலியாக ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த நாடகத்தின் உச்சத்தோட வெளிப்பாடு தான் இப்போ அங்கேருந்து ஒருத்தர் கேட்டார் தமிழ் தாய் வாழ்த்துக்கு, அது நிகழ்ந்தது. ஆனால் நீங்கள் ஒரு தேசிய கீதத்தை போடுவீங்க, தேசிய கீதம் பாடும்போது எல்லாரையும் எந்திரிச்சு நிற்பீங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், கேட்டால் ஜபம் பண்ணாருன்றீங்க. ஏன் தேசிய கீதம் பாடும்போது ஜபம் பண்ண மாட்டார் அவர்? அப்போ இது ஆரியத்துக்கும் திராவிடத்திற்குமான போர் என்பது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கின்றதில் மாற்று கருத்தே கிடையாதுன்றதுக்காக உங்களை நீங்களே காட்டி கொடுக்குறீங்க. நாங்கள் இல்லை, உங்களை நீங்களே காட்டி கொடுக்குறீங்க. இப்போ இந்த மேடையில் இருக்கோம், இந்த மேடையில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா இவ்வளோ நேரம் எங்கேயும் உட்காந்ததில்லை. என் ரசித்து கேட்குறாப்பிலையா இல்லை சிக்கிட்டமேனு உட்காந்துருக்காப்பிலே அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு இவனு தெரியும், நல்லா தெரியும், தெரிஞ்சதுனால சொல்கிறேன் நான். ஆனால் கவனிச்சாப்புல எல்லாத்தையும் ஒருவேளை கவனிச்சாரா, ஐயையே இவங்களை நம்பி இந்த மேடைக்கு வந்துட்டோம், எதை மேலே எந்த வழக்கு பார்க்க போகுதுன்னு தெரியும். இது இவனாவது பரவாயில்ல, அந்த பொண்ணு இருக்கு பாருங்கள் தரிசி, தேங்க் தெரியாமல் தேங்க்ஸ் சொல்லுது எனக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்ததுக்குன்னு. அது வேற வளர் மதியும் அது ஒரே கலர் ட்ரெஸ்ஸை வேற போட்டு ஒன்றா வந்து. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீ என்ன என்ன வழக்கு போட்டு இனிமேல் என்ன பண்ண போகிறேன்? நான் எங்கேயோ மதுரையில் ஒரு மூலையில் கிடந்தேன், அங்கேருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்கு வந்தேன், சினிமாவிலேருந்து இப்போ நான் வேறு தளத்துக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். பத்திரிகை நண்பர்கள் கூட என்னை பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஏன் சார் நல்ல ஒரு இயக்குனர், ஏன் தொடர்ந்து படங்கள் மட்டும் பண்ணுறதே இல்லைன்னு. நான் வந்து வெறும் படம் மட்டும் பண்ணுறணும்னு நினச்சி தான் வந்தேன், சினிமாவுக்கு வரும்போது டைரக்டானு தான் வந்தேன், வேறு எதுவுமே எனக்கு தோணலை. ஆனால் இங்கே வந்ததுக்கு பின்னாடி எனக்கு வேறு வேறெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. பணம் தான் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருந்தா, எனக்கு 2007 தமிழகத்தில் அரசியல் தலைவர்களிலிருந்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள்லேருந்து, தெலுங்கு நடிகர்கள்லேருந்து, ஹிந்தியிலேருந்து, ஒரு ஜெர்மன் கொலாபரேஷன்லேருந்து அவ்வளோ வாய்ப்புகள் வந்தது. நான் சும்மா உங்ககிட்ட பெருமைக்காக சொல்லலை, எதுவுமே என் மண்டையில் ஏறலை, என்னுடைய பாதை வேறையாக இருந்துச்சு. அதுதான் இப்போ அச்சமில்லை அச்சமில்லை இங்கே வந்து நிற்கிது. அது என் நோக்கம் இல்லை. நேற்றைக்கு கூட இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டைலாகை ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர்கிட்ட போட்டு காமிச்சேன், முடிச்சிடே ஒரு 5 நிமிஷத்தில். அப்போ அவர் பார்த்துட்டு சொன்னார், என்னங்க மண் செத்தா விவசாயி சாவும், விவசாயி செத்தா நாடே செத்து போயிடும், இது வந்து ஆள்ற அரசியல்வாதிகளுக்கும் தெரியறதில்ல, அவங்கள ஆட்டி வைக்கிற முதலாளிகளுக்கும் தெரியறதில்ல. கருத்து நல்லா இருக்குது பிரதர், ஆனால் இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? இது கிடையாது, அவர் என்கிட்ட சொன்னது, பெண்களை வச்சே கெட்ட வார்த்தையில் திட்டி ஒரு டீஷர்ட் கட் பண்ணணும், உடனே பரபரப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. அவர் அடுத்து சொல்கிறார், கெட்ட வார்த்தையில் பொம்பளை புள்ள லேடிஸை வச்சே கெட்ட வார்த்தையில் திட்டி ஒரு பாட்டு இப்போ வந்திருக்கு ஒரு படத்தில்,
படப்பேரை நான் சொல்லலை, நான் சினிமாவில் இருக்கிறதுனால. அந்த பாட்டுக்கு அதிக வியூவர்ஸ் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று வந்திருக்கு, டீசரு. டீசர் போட்டவொடனே பிச்சுக்கிட்டு ஓடுது. ஹீரோ யாருன்னு தெரியாது, ஹீரோயின் யாருன்னு தெரியாது, ஆனால் வியூவர்ஸ் மட்டும் டெய்லி கூடுறான். என்னடான்னு உள்ளே பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது, சார் மேரேஜிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஃப்ரீ செக்ஸில் தான், நான் மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிற செக்ஸில். இப்படி இந்த மாதிரி இருந்தால் தான் டீசரே பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், உங்கள் டீசர் போட்டிருக்கீங்க, போட்டு ரெண்டு நாள் ஆச்சு, 32,000 பேர் தான் பார்த்துருக்காங்க, அது நல்லாவாக இருக்குது, நீங்கள் ஒரு ஒரு வியாபார யுக்தியாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சுக்கிட்டேன் நான். அப்படி வியாபாரம் பண்ணி என்னையும் என்னுடைய மண்ணையும் விற்று பிழைக்கணுன்ற நிலைமையும் என்னமே எனக்கு கிடையாது. அப்படி வாழணுன்ற அப்படி கடவுள் என்னை வைக்கலை. அவருக்கு இப்போ ஒரு பதில் சொல்கிறேன் நான், பாரதி எத்தனை பேர் எண்ணிக்கை பார்க்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் எண்ணத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நான் பாரதி சாகும்போது அவர் பணத்தை தூக்கிட்டு போனது 11 பேர், பால் தாக்கரேவுடைய பணத்தை தூக்கிட்டு நடந்து போகும்போது 10 லட்சம் பேர். பாரதியும் பால் தாக்கரையும் ஒன்றா ஆயிட முடியுமா? அதனால் எண்ணிக்கை குறைவாகவே இருந்துட்டு போகட்டும், அது பற்றி பிரச்சனை இல்லை. இந்த படம் வெற்றி அடையணும்னு எல்லோரும் சொன்னாங்க, வெற்றி அடைஞ்சால் சந்தோஷப்படுவோம், தோல்வி அடைஞ்சால் இன்னும் நான் சந்தோஷப்படுவேன், ஏன்னா இன்னும் முனைப்போட இதை விட நல்ல படம் எடுக்கணும்னு நான் நினப்பேன். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள். இந்த படத்தில் போட்ட முதல் வந்துச்சுன்னா நான் வந்துட்டு இப்போவே சொல்லிட்டேன் நான், படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அச்சமில்லை அச்சமில்லை பார்ட் 2 எடுக்கிறோம், அதில் இந்த மேடையில் பேசின அத்தனை அரசியலும் படமாக உள்ளே நிற்கும். அதில் அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை, நான் ரொம்ப யதார்த்தமான ஆள், எல்லாத்துலேயும் நம்ம ரெண்டையுமே பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். அதனால் தமிழ் ரசிகர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, தமிழ் பத்திரிகையாளர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க எப்பொழுதுமே ஒரு முதல் இயக்குனர், முதல் பட இயக்குனருக்கும் நல்ல திரைப்படங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றவங்க. இப்போ கூட வெளியில் நான் வந்து வரும்போது சொன்னாங்க பத்திரிகையாளர்கள்லாம், நாங்கள் நிமிர்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளத்திலேருந்து பேசுகிறவங்க அவங்க, அவங்கள பற்றி எனக்கு தெரியும். அதனால் நான் நம்புகிறேன் இந்த படம் வெற்றி அடைஞ்சால் எல்லா புகழும் இறைவனுக்கு தான். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that, you will get latest news from this channel.